ஒருத்தர் தன்னுடைய சோமில்லாத மாமனாரை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவு கிளம்பினாராம். இப்போ போகிற வழியில் அவருக்கே ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு காதும் கேட்காமல் போயிட்டு சரியாக உடனே போகாமல் ஒரு கொஞ்ச நாள் கழித்து போக மட்டும் போட்டு கொஞ்ச நாள் கழித்து மாமனாரை பார்க்க போனாராம். அப்போ போயிருந்தது இவருக்கு இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு இமேஜ் பிரச்சனை, அதாவது தனக்கு காது கேட்காக போன விஷயம் மாமனாருக்கு தெரியக்கூடாது, இதை எப்படியாவது தான் காப்பாற்றணும் என்றதான் பார்த்து கொண்டாராம். இப்போ முதலே இவர் வந்து மனசில் யோசிக்கிறார் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ போனோடனே கேட்போம், மாமா இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மாமா சொல்லுவார், இப்போ கொஞ்சம் பரவாயில்லை தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் உடனே இது இப்போ தான் மாமா எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த போல் மூன்று வேலையை சாப்பிட்றீங்களா மாமான்னு கேட்கலாம். கேட்டால் மாமா உடனே சொல்லுவார், ஓம் சாப்பிட்றேன்னு சொல்லுவார். அப்போ நானும் உடனே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கா மாமா அவங்கள பார்த்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு அவர் சொல்லுவார், இப்போ எல்லாம் ஓகே மூணு நாள் போகலாம் வீட்டை என்று சொல்லிட்டாங்க என்று சொல்லுவார். அப்போ நாங்களும் சொல்லலாம், இதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் காத்துக்கொண்டிருந்தோம் நாங்கள் என்று சொல்லலாம். இப்படியெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அங்கே போனாராம். அங்கே போயிட்டு மாமா கொண்டு கேட்டாராம், மாமா இப்போ உடம்பு எப்படி இருக்குது, என்ன தம்பி இருந்ததில் பார்க்க கொஞ்சம் மோசமாகிட்டு என்றாராம். அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதி மாமா. அது சரி மூன்று வேலையை சாப்பிட்றீங்க தானே என்று கேட்டாராம். இதை கேட்ட பிறகு எப்படி தம்பி சாப்பிட மனம் வருது, இதை சாப்பிட்றதும் இல்லை, ஆண்டவன் இருக்கான் மாமா அவங்கள பார்த்துக்கொண்டிருக்கான் மாமான்றாராம். சரி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க மாமான்னு கேட்டாராம். இப்போ அவர் சொன்னாராம், என்ன டாக்டர்ஸும் கை விரிச்சிட்டாங்க போல இருக்குது, இன்றைக்கோ நாளைக்கு கொண்டு சொல்கிற மாதிரி இருக்குது என்றாராம். இதுக்கு தான் மாமா நாங்கள் எல்லோரும் காத்துக்கொண்டிருந்தோம் நாங்கள் என்று சொன்னாராம்.